அன்பார்ந்த பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, புத்தளம் சாகிரா தேசிய பாடசாலையின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் பெய்த மழையின் காரணமாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன? கடந்த காலங்களில் பல வருடங்களாக இந்நிலைமை தொடர்கின்றது. அன்பார்ந்த பெற்றோர்களே, தங்களது பிள்ளைகளின் நிலைமை இவ்வாறு என்றால் எவ்வாறு அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வது? அன்பார்ந்த பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, எமது தேசிய பாடசாலையின் நிலைமை சீராக வருவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதிபர் என்ற வகையில் இந்த பாடசாலையின் கல்வித்தரத்தை மேலோங்க செய்வது எமது கடமை. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த பாடசாலையின் ஒழுக்கம் கல்வி நடவடிக்கைகளை மேலோங்க செய்வது அனைவரின் தேவையாகும். இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அன்பார்ந்த பெற்றோர்களே முன் வாருங்கள். பழைய மாணவர்களே, ஒன்று சேருங்கள். ஒன்றுபட்டு இந்த நிலைமையை சீராக்கம் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள எஸ்டிசி மெம்பர்கள் மும்முரமாக இருக்கின்றார்கள். அந்த நிலையில் நாங்கள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பெற்றோர்களே, இயலுமானவரை தங்களால் இயன்ற உதவிகளை மேற்கொண்டு உங்களுடைய தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்யுமாறு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.